Hey Bibbles, welcome to Sandy Vlogs. நான் தான் உங்க சாண்டி. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா ஆலிவ் கார்டன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் தான் போக போறோம். அங்க ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு ஒண்ணு இருக்கு. அது ஒரு மண் சட்டில கொடுப்பாங்க. அந்த ஃபுட்டுக்காகவே தான் போறோம் இப்போ. ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்கோம் முன்னாடியே. அந்த ஃபுட்டு சாப்பிடணும்னா ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி நம்ம ஆர்டர் பண்ணணும். எங்க அண்ணா ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியாச்சு அங்க. ஸோ அந்த ஃபுட்டை தான் இப்போ நாங்கள் சாப்பிட போறோம். 8:00 கடை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லாக்டவுன் போட்டிருந்தாங்க கொரோனாவால். லாக்டவுன் சொல்ல முடியாது, அந்த கமர்ஷியல் ஸ்டோர்ஸ்க்கு மட்டும் க்ளோஸ், 8:00 க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து இப்போ ஆலிவ் கார்டன் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. டைம் வேற இல்லை, இன்னும் 30 மினிட்ஸில் லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அது வேற ஒரு விஷயம். ஓகே பீப்புள், ஸோ ஆலிவ் கார்டன் ரெஸ்டாரண்ட்டு தான் வந்தாச்சு. ஸோ ஃபுட்டை நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதை போய் டேஸ்ட் பண்ணலாம். தேர்ட்டி மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணுறதுனால டேபிள்ஸ்லாம் ஒன்றா போட்டாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாகவே இல்லை கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு. இன்டீரியர்னலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக பயங்கரமாக ஓடிருக்காங்க இன்டீரியர்லாம். ஸோ இந்த லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிக் ஸ்டைலில் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்தாச்சு. இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் இந்த கடை வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்காகவே ரொம்ப எல்லாமே இங்கே பரபரன்னு இருக்கும். ரெடி பார்த்தீங்கன்னா டேபிள்லாம் நல்லா எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒன்றா சேர்த்து போட்டு வச்சுருக்கேன் டேபிளாக. அது இவர் வந்து எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு. நாங்கள் இந்த இங்கே வந்து இந்த ஹோட்டலில் லாக் எடுக்கலாம்னு வந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு பரோட்டாவும் பீஃப் கறி, பீஃப் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க, அதுவும் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாரு. அதை பார்க்கவே நல்லா இருந்துச்சு, நான் ஒரு டேஸ்ட் பண்ணிட்டேன். கைஸ் இப்போ நெக்ஸ்ட் இவர் இது ஒரு பீஃப் கறி நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கவே நல்ல, எப்படி சொல்கிறது, பார்க்கவே நல்லா ஆசையாக இருக்குது சாப்பிடணும் போல். ஸோ தாரை மாதிரி தக்காளி சோறு, தேங்காய் ஸ்பைசி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு மணி நேரம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த ஹோட்டல் ஆலிவ் கார்டன் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு தரேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வெரைட்டியில் ஃபுட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் முகமது சுலைமான்னு சொல்லிட்டு ஒரு சாயோட இருக்குது, அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சாப்பாடுலாம் முடிச்சதுக்கப்புறம் அதை ஆர்டர் பண்ணி நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ட்ரை பண்ணலாம். ஸோ காய்ஸ், நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு. நிதி கோழி பாருங்க, மண் சட்டியில் இருக்கு. வந்து வந்துருச்சு நம்ம ஆர்டர் பண்ணது. ஸோ அதை ஓப்பன் பண்ணலாம். அப்பா பேசு, கால் விடுங்க, ஃபஸ்ட்லேயே தான் பேசு. கிட்டவா கிட்டவா பாருங்க உள்ள அப்படி. ஸோ ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள் பாதாம்லாம் போட்டிருக்காங்க, பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு பக்காவாக இருக்குது. ஸோ வாங்க, மண் சட்டிக்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி, திராட்சை, பாதாம், அப்புறம் சிக்கன், எக்கு, அப்புறம் பேரிச்சம்பழம், இது எல்லாமே ஃப்ரை பண்ணி அது ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு பக்காவாக கொடுத்துருந்தாங்க. பாதாம் முந்திரி எக்லாம் போட்டுருக்காங்க.
ரைஸ் பாத்தீங்கன்னா பாருங்க கால் போயிடும் பாதாம் பருப்பு திராட்சை முந்திரி எல்லாமே அப்படியே ஃப்ரை பண்ணி எக்கு அப்புறம் சிக்கன் எல்லாமே ஃப்ரை பண்ணி போட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அந்த முந்திரி திராட்சையோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே என்டர் ஆனதும் லெஃப்ட் சைட்லேயே ஃபேமிலி ரூமும் இருக்குது. நல்லா நான் ஃபேமிலிஸ்லாம் வந்தால் தனியாக அதுக்குன்னு தனியாக ரூம் வச்சுருக்காங்க. அப்புறம் மக்களே மஹபத் சுலைபானியை பற்றி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஆனால் கடை க்ளோஸ் பண்ணுறதுனால இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு டைம் வந்து அதை ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக. ரிவ்யூ சொல்லுங்க அப்படி எப்படி இருந்துச்சு, உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க எப்படி இருந்துச்சு. நெல்லிக்காய் போட்டு வச்சிருக்காங்க மக்களே. வினிகரில் போட்டு வச்சா வீணாக போகாது. இதெல்லாம் மாங்காய் அப்படிங்க. நம்ம ஊர் கடலமிட்டாய், கடல முட்டாய், கடல முட்டாய் நம்ம ஊரில் தான் கிடைக்கும். இங்கே ஓமன்லேயும் கிடைக்குது, நல்லா இருக்கு.